வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் திமுக இனவரி அரசினுடைய அராஜகம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், சாட்டை துரைமுருகனை அவர்கள் எந்த காரணமும் இன்றி கைது செய்திருந்தார்கள். அதே போல இப்பொழுது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. தர்மபுரியில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்ட மேடையில் அங்கே திமுக உறுப்பினர்கள் அங்கு மேடையில் சென்று அந்த நபர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களை தாக்கியதோடு மட்டுமின்றி அந்த மேடையும் உடைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த காணொலியை பார்த்துவிட்டு திமுக அரசை பற்றி நாக்கை புடுங்கி சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. முதலில் ஆதாரத்தை பார்த்துவிட்டு நாங்கள் பின்பாக கேள்விகள் நண்பர்களை பதிவை பார்த்திருப்பீர்கள். உண்மையில் கோபந்தாம் இருக்கிறது. எவ்வாறு இதை செய்ய முடியும்? இதுதான் திமுகவின் ஆட்சியா? ஏனென்று சொன்னால் அங்கே பெரும்பான்மை இனமான தமிழர்களுடைய குரல்கள் அங்கே நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது செய்கின்ற திமுக அரசு மிகப்பெரிய ஒரு கேவலமான அரசாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அங்கே கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய தடையை விதித்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. இங்கே சிலர் கேள்வி கேட்டிருந்தார்கள், ஆனால் நீங்கள் எவ்வாறு திமுக அரசை இனவரி அரசு என்று கூற முடியும் என்று. நான் இதற்கான காரணத்தை இங்கே கூற விரும்புகின்றேன். அது என்னவென்று பார்த்துக்கலையே. ஆனால் பெரும்பான்மை இனத்தை சிறுபான்மை இனமாகி திமுக அரசினர் ஆண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கே தமிழர்கள் பெரும்பான்மை இனத்தினுடைய குரல் வழக்கம் நெரிக்கப்படுகின்ற வேளையில் நிச்சயமாக அது இனவரி அரசாகத்தான் இருக்க முடியும். இதேதான் ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய உரிமைகளையும் தமிழர்களுடைய குரல் வழக்கையும் அங்கே சிங்கள அரசு நிறுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் சிங்கள இனவரி அரசு எவ்வாறு செயல்படுகிறதோ அதே போல்தான் தற்பொழுது திமுக அரசு தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே 30 லட்சம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்து வருகின்ற கட்சியாகவே எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்றுவிடக்கூடாது, அதற்கு முன்பாக இந்த கட்சியை உடைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்கின்ற செயற்பாட்டில் திமுக அரசானது தொடர்ந்து செயற்பாடுகளை செய்த வண்ணம் இருந்தது. இவ்வளவு காலமாக அவர்கள் அவதூறுகளை அவர்கள் அள்ளி வீசிய வண்ணம் இருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் நேரடியாக இறங்கி தாக்குகின்ற செயற்பாட்டில் இருக்கிறார்கள். இங்கே நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். அது என்னவென்று பார்த்துக்கலையானால், இவர்கள் வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியிடத்தை வன்முறையை தூண்டிவிட்டு நாம் தமிழர் கட்சியை இல்லாத ஒழிப்பதுதான் இவர்களுடைய செயற்பாடாக இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் என்னால் கண்கூடாக காண முடிகிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் அமைதியை பேணுங்கள். இவர்களுடைய உண்மை முகம் கிழித்தறியப்படுகிறது. உலக தமிழர்கள் நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே அகிம்சை வழியில் செல்வோம், வன்முறை எமக்கு தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே வழியில் நிச்சயமாக நாங்கள் இன்னொருவர் அடிக்கின்ற வழியில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை என்பதும் தான் உண்மையாக இருக்கிறது. இருந்தாலும் அமைதி காப்போம். காலம் இவர்களுக்கு பதில் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வழியில் இந்த காணொலியை பார்க்கின்ற அந்த நபரை பார்க்கின்றேன். அவர் ஒரு முதியவராகத்தான் இருக்கின்றார். அங்கே மேடையில் இருக்கின்ற தம்பிமார்கள் அவரை தள்ளிவிட்டாலே அவர் விழுந்து இறந்து விடுவார் என்பது போல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே திமுக கட்சியினர் என்று வந்திருப்பவர்கள் அனைவருமே முதியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அங்கே இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இளைய தம்பிமார்களாக இருந்தும் அவர்கள் அமைதி காத்திருக்கிறார்கள் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு இது பெருமையான விடயம். அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இனத்துக்காக உங்களுக்காக குரல் கொடுத்த இங்கே வாயை வாடகைக்கு வித்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இப்பொழுது வருவார்கள். நாம் தமிழர் தம்பிமார்கள் அவதூறாக பேசியதன் காரணமாகத்தான் அவர்கள் கொந்தளித்து விட்டார்கள். அதற்கு கூட ஆதாரம் இருக்கிறது. அங்கே மேடையில் பேசிய அந்த காணொலி கூட வலைக்காட்சிகளில் இருக்கிறது. வேண்டுமென்றால் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அங்கே பேசப்பட்ட விடயம் என்னவென்று பார்த்தீர்களே, ஆனால் இங்கே முஸ்லீம்கள் இப்பொழுது சிறைச்சாலையில் 20 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் நபர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அத்தோடு 7 பேர் விடுதலையையும் முன்வைத்து அந்த கருத்துக்களை பேசிய வண்ணம் இருக்கின்ற போலேயேதான் இந்த திமுக அரசானது இந்த தவறான வேலையை செய்திருக்கிறது. அங்கே மேடையில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? திமுக அரசானது முஸ்லீம்களையும் வேண்டுமென்றே ரஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த 7 பேரையும் விடுதலை செய்யாமல் திமுக அரசு திட்டமிட்ட ஒரு செயற்பாட்டை செய்த வண்ணம் இருக்கிறது என்பதை மேடையில் பேசினால் உண்மையில் அவர்களுக்கு கோபம் இருந்தானே. ஏனென்று சொன்னால் அவர்களால் தான் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை மக்களிடத்தை கொண்டு சேர்த்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு வந்துவிடும். அதனால் அவர் நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களையும் அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே பெரும்பான்மை முஸ்லீம் மக்கள் திமுகவுக்கு ஆதரவு
தொடர்பாக செயல்பட்டு வருவதாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவர்களிடம் நான் முன்வைக்கின்ற ஒரே ஒரு விடயம், இங்கே பெரியார் அவர்களே கூறியிருக்கின்றார், பாப்பனர்களும் முஸ்லீம்களும் திராவிடர்கள் அல்ல என்பதை பெரியார் அவர்களே கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கருணாநிதி போட்ட வழக்குத்தான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சிறையில் இருக்கின்ற நபர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வருகின்ற வேளையில் கருணாநிதியால் இயற்றப்பட்ட சட்டம்தான் அங்கே முஸ்லீம்களுக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இது பொருந்தாது என்கின்ற சட்டத்தை இயற்றியவரே கருணாநிதி தான். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அனைவரும் வாக்களித்து வெல்ல வைத்ததும் அந்த திமுக கட்சி தான். அவர்கள் எவ்வாறு வாக்களித்தார்கள், எவ்வாறு உங்களுக்கு பொய்ய சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறோம் என்று அதை நம்பித்தான் நீங்கள் முஸ்லீம் தலைவர்கள் அனைவரும் அவருக்கு சார்பாகவும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பின்பு அவர்கள் வாளை ஆட்டி விட்டார்கள் பார்த்தீர்களா, உங்களையே துச்சமென தூக்கி எறிந்து விட்டார்கள் பார்த்தீர்களா. இதை நான் சொல்கின்றேன், அங்கே அவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் குடும்பம் என்பது சிறுபான்மை குடும்பம், அந்த சிறுபான்மை குடும்பம் முஸ்லீம் பெரும்பான்மை இனத்தை எவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது, முஸ்லீம்கள் என்பது மாதங்களாக நீங்கள் தவித்துவிட்டு தமிழர் என்று பார்த்தீர்களா, தமிழர் என்கின்ற பெரும்பான்மை இனத்தினுடைய மக்களாகத்தான் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் பலமுறை மேடையில் பேசியிருக்கின்றார். அத்தோடு நீங்கள் அனைவரும் நீங்கள் பயணிக்க வேண்டிய கட்சியை திமுக கட்சி அல்ல, நாம் தமிழர் கட்சி தான். என்னென்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி தான் என்றுமே உங்களுக்காக நிற்கும். அவர்கள் இன்று மேடையில் அடி வேண்டியது கூட உங்களுக்காக ஆதரவாக குரல் கொடுத்தது தான் காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே மக்கள் ஒவ்வொன்றை புரிந்து கொள்ளுங்கள், திமுக இனவரி அரசானது தொடர்ந்து தமிழர்களையும் நாம் தமிழர் கட்சியை நேரையும் தாக்கிய வண்ணம் இருக்கிறது. அவர்கள் அங்கே முன்வைக்கின்ற விடயங்கள் என்ன, சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டார் அதற்கான காரணங்கள் என்ன, அங்கே சிவசங்கர் பாபாவுக்காக அவர் பதிவு போட்டிருந்தார் அதனால் கைது செய்யப்பட்டார், மீண்டும் மலைகள் உடைக்கின்றார்கள் இயற்கை வளங்கள் களவு போகிறது அதுக்காக கைது செய்யப்பட்டார், தற்பொழுது நிறுவனங்களில் பணிபுரிகின்ற நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவைதான் காரணமே தவிர அங்கே வேறு எந்த காரணமும் இல்லை. ஆகவே திமுக அரசானது தமிழர்களுக்கான அரசாக செயல்படவில்லை, அங்கே தமிழர்களுக்கு ஆதரவாக எவரவர் செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்த வண்ணம் வருகிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது முஸ்லீம்களுக்கும் 7 நபர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் எடுத்து முன்வைக்கின்ற நாம் தமிழர் கட்சியும் தாக்கப்படுகிறார்கள், திமுக அரசினால் தாக்கப்படுகிறார்கள், அங்கே காவல்துறையினர் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எவருமே அவரை பிடித்துச் செல்லவில்லை, எவருமே அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை, அங்கே மேடையில் ஏறி அவர்கள் அடிதடி அது மட்டுமல்லாமல் கதிரைகள் எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள் என்று சொன்னார். காவல்துறை எதற்காக இருக்கிறீர்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, உங்களை திட்ட வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல, ஆனால் நீங்கள் சேவகம் செய்கிறீர்களே, இன்னொரு கட்சிக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதே போலதான் அண்ணாமலை கூட கேட்டிருந்தார், காவல்துறை அனைவரும் திமுக அரசினுடைய காலை நக்கிய வண்ணம் தான் இருக்கிறது என்பது போல அண்ணாமலை அவர்கள் ஒரு மறைமுக சொல்லை பயன்படுத்தி இருந்தார். அதைத்தான் நான் இப்பொழுது சிந்திக்க தோன்றுகிறது. தமிழ்நாடு காவல்துறையினர் திமுகவுக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு காவல்துறையாக அவர்கள் பணிபுரிவதாக நான் அறியவில்லை. அதே போலதான் பல கொள்ளை கொலை வழக்குகள் கற்பழிப்பு வழக்குகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களாகவே நீங்கள் பார்க்கிறீர்கள். இது உண்மையில் கவலையான விடயம். காவல்துறை என்பது தமிழ்நாட்டு காவல்துறை என்பது மிகப்பெரிய உயரத்தில் இருந்த ஒரு காவல்துறையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று அவர்கள் இன்னொரு அமைப்புக்கும் இன்னொரு கட்சியினருக்கும் அடிபணிந்து வேலை செய்கின்ற அடியாட்கள் போல் பார்க்கப்படுகிறீர்கள். இது மிகவும் கவலையான விடயம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் நீங்கள் விழித்தெழுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழர் என்ற உணர்வை பெறாத வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இன்னொருவருக்கு அடிமையாகத்தான் இருப்பீர்கள். நினைத்து பாருங்கள், பெரும்பான்மை இனமாக இருந்து கொண்டு ஒரு சிறுபான்மை இனத்தில் இருப்பவர்கள் எங்களை ஆள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் எம்மீது அடக்குமுறையையும் தமது வளங்களை கொள்ளையடித்து இன்னொரு இடத்திற்கு ஏற்றுமதி செய்து தாங்கள் தங்களுடைய செல்வங்களை பெருக்க வண்ணம் இருக்கிறார்கள். நீங்கள் இன்று வரை பிச்சைக்காரர்களாகவே இருக்கிறீர்கள் என்பதை ஏன் எந்த தமிழரும் புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஜாதிகளாகவும் மதங்களாகவும் நீங்கள் பிரிந்து கிளந்தீர்களாக இருந்தால் உங்கள் வளங்கள் சரி உங்கள் உரிமைகள் நிச்சயமாக பறிபோகும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. தமிழன் என்ற உணர்வை பெறும் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக திமுக அடிமையோ அல்லது அதிமுக அடிமையாகத்தான் இருப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ அன்றுதான் தமிழ்நாடு சிறக்கும், அன்றுதான் தமிழ்நாடு வளரும், உங்களுடைய உரிமைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.